மாற்றத்திற்கான அதீத சக்தி கேடிவி செய்திகளோடு நான் உங்கள் ஜீவரூபி மணிவண்ணன் தினேஷ்குமார். கோவிட் காரணமாக உயிரிழக்கும் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்படுவதற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் கபன் வெள்ளை துணியிலான துண்டை கட்டி தங்களது கண்டனங்களை தெரிவித்து வரும் அதே நேரம் முள்ளிபொத்தானே அல்ஜிக்ரா ஜிம்மா பள்ளிவாயல் வளாகத்தில் வெள்ளை நிற துணியினை கட்டி கண்டனங்களை வெளியிட்டனர். தேசிய விடுதலை மக்கள் முன்னணியின் தலைவர் முசம்பில் முஹைதீன் தலைமையில் இன்று லுகர் தொழுகையின் பின் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பலர் வெள்ளை நிற துணியிலான துண்டுகளை கட்டி ஜனாசா எரிப்புக்கு எதிரான கண்டனங்களை வெளியிட்டதுடன் அண்மையில் பிறந்து 20 நாட்களான குழந்தையின் உயிரிழப்புக்கு கோவிட் காரணம் என்பதை இட்டு கண்டனத்தை வெளியிட்டார்கள். இதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தேசிய விடுதலை மக்கள் முன்னணியின் தலைவர் முசம்பில் முஹைதீன், ஜனாசா எரிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பாவி முஸ்லிம்களின் ஜனாசாக்களை கோவிட் இறப்பு என்ற போர்வையில் தகனம் செய்வதை ஏற்க முடியாது. இதனை நிறுத்தி ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதியினை வேண்டுவதாக தெரிவித்தார். கட்டும் நிகழ்ச்சி அகில இலங்கையில் ரீதியாக நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வருகின்றது. இன்று அதை நாங்கள் எங்களது கிராமத்திலே முள்ளிப்பத்தானை அல்ஹிஜ்ரா பள்ளியிலே நாங்கள் இன்று இதை மேற்கொண்டிருக்கின்றோம். இதை தொடர்ச்சியாக கட்டுப்பட்டு இந்த அழுத்தங்களை அனைத்து முஸ்லீம்களும் அல்ல, இந்த இலங்கையில் வாழுகின்ற சிங்கள தமிழ் முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்கள் கூட இன்று இலங்கையிலே இந்த முஸ்லீம்களின் மரணத்துக்கு மரண எரிப்பு சம்பந்தமாக அழுத்தங்களை கொடுத்து அவர்களும் எங்களுக்கு உதவி செய்து இன்று இந்த மரணத்தை சாதாரண ஒரு அடக்கம் நிலத்திலே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு முறையை கொண்டு வரும்படி அரசாங்கத்திற்கு நிறைய அழுத்தங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இன்று இந்த இது சார்பாக இன்று எங்கள் பிரதேசத்திலும் இந்த நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்துக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு விரைவில் இதற்குரிய பதில், இந்த மையங்களை அடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சந்தர்ப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் பாலோட்டும் தாய்மார்களுக்கான மாபெரும் பரிசு திட்டம் இன்று எமது விற்பனை நிலையங்களில் உங்களது வவுச்சர்களுக்கு பொருட்களை கொள்வனவு செய்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை வாஷிங் மிஷின், கேஸ் சிலிண்டர் மற்றும் சமையல் அடுப்பை வென்றிடும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். 10 பேருக்கான ஆறுதல் பணப்பரிசுகளும் உண்டு. கொள்வனவு செய்யும் அனைவருக்கும் வெளி 100 ரூபா பெறுமதியான 2 வங்கிகளின் வவுச்சர்களும் இலவசம். இன்று சின்ன கிணியா, குட்டுக்கராச்சி, ஆலங்கேணி, கட்டுக்கொடுத்தீவில் அமைய பெற்றுள்ள கிங்கோப் விற்பனை நிலையத்திற்கு சென்று நீங்களும் அதிர்ஷ்டசாலியாகிடுங்கள். கிண்ணியா பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் 50வது ஆண்டு நிறைவையொட்டி இந்த மாபெரும் தரிசு திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுக்கு 0776609374